வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம ஊட்டிலேருந்து ஒரு சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நஞ்சநாடுன்ற ஒரு அழகிய கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவி சுமார் 1000 வருஷத்துக்கு மேலேயா இந்த ஊற்று இருக்குது. நம்ம முன்னோர்கள் வந்து வழிபட்ட இடம் இது. 1000 வீட்டுக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு ஆதாரமாக இந்த தண்ணி தான் நம்மளுக்கு இருந்து இன்னால் வரல் இருந்திருக்குது. நம்ம பாஷையில் பாவி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கங்கை அம்மன் கோயில் கட்டி நம்ம கொண்டாடுறோம். இது வந்து காட்டிலே காட்டு இது வந்து காட்டிலே இது என்ன செடிங்கன்னு? இது வந்து புருக்கோலி. புருக்கோலி காலிஃப்ளவர் உடைய அதே மாதிரி க்ரீனாக இருக்கும் இல்லையா? எங்களுக்கு பழக்கம் இல்லை, நடக்க முடியல. மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க. ஹில்ஸ் ஏரியானு எல்லாமே ஓடிதான் ஆடுவான். இது வந்து சின்னது, இப்போதான் நாற்று போட்டிருக்காங்க. 20-30 நாள் ஆயிடுச்சு. 20-30 நாள் ஆயிடுச்சு. அது வந்து 50 நாளே 55 நாள் ஆயிருக்கும். 70 நாளில் அது எடுத்துடலாம். எடுத்துடலாம். அப்படியே மேலே வாங்க. அது கீழே வந்து பட்டாணி 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 அந்த கருப்பு அந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்களா? ஆமாம். காக்கா குருவி வந்து உட்கார்ந்து அதை சாப்பிட்றோம். ஓ, அது போட்டோம்னா பயந்துக்கிட்டு ஓடிடும். நஞ்சநாடு கிராமத்தில் மல்லாடு அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருக்குதுங்க. ஃபாரஸ்ட்டு ஏரியா மல்லாடுன்னு சொல்லி நம்ம ஊரில் யார் செத்தாலும் இறந்துட்டாலும் அவங்க வந்து அந்த மல்லாடு வழியாக போகிறாங்க. அதை நம்ம கண்ணால் பார்க்கலாம். அங்கே இருக்கிறவங்க அந்த ஃபாரஸ்ட்டில் நிற்கிறவங்க நம்ம அந்த உருவத்தை பார்க்கலாம். அதுக்கு பின்னால் அந்த உருவத்தை அடை இந்த அண்ணன் எப்படி இந்த வழியை போகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஊர் நினச்சி ஊருக்குள்ளே வரக்குள்ளே அதே அந்த அண்ணதை இங்கே இறந்துருப்பார். அதை அந்த காட்சியை நம்ம கண்ணால் பார்க்கலாம். இந்த அந்த காலத்துலேருந்து அந்த ஐதீகம் இருந்துகிட்ருக்குது. இப்போ நேரடியாக பார்க்கலாங்க. பொட்டேட்டோ கிழங்கு, உருளைக்கிழங்கு இல்லையா? உருளைக்கிழங்கு இது. உருளைக்கிழங்கு. ஆ, உருளைக்கிழங்கு. இது எவ்வளோ நாள் பயிருங்க? இது வந்து 80-90 நாள். 80-90 இப்போ ஆல்மோஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கா? இல்லை, ஆமாங்க, இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கிழங்கு ஒரு 20 நாளில் எடுத்துடலாம். 20 நாள் இது கிழங்கு இருந்தால் எடுத்து காமிக்க முடியுமா? கிழங்கா? ஆ, இதாங்க. அது உள்ளே இருக்கா? கிழங்கு இருக்கா? இல்லை, இப்போ பச்சையாக இருக்கிறது தான் கிழங்கு இல்லையா? இதெல்லாம் கிழங்கு. இதெல்லாம் கிழங்கு. 80 நாள் 90 நாள். ஆ, இப்போ இங்கே மாடு அந்த மாதிரி எதுவும் வருமா சார்? ஆ, வரும். அதுக்காக தான் சுற்றி வேலி அமைக்கிறான். வேலி அமைச்சிருக்கேன். காட்டு மாடு இல்லையா? இல்லை, நம்ம மாடு தான் வரும். நம்ம மாடு தான். பன்னியும் வரும். இதெல்லாம் இப்போ பாதுகாக்கணும். நைட்டு 11 மணி 12 மணி வரலாம் பாதுகாத்து தான் வீட்டுக்கு போகணும். இப்போ நைட்டில் வேறு எதுவும் அனிமல்ஸ் எதுவும் வருமா? விலங்கு நைட்டில் வேறு ஒன்று வராது, பன்னி வரும். இப்போ வந்து காட்டு எருமை, ரீசெண்டாக காட்டு எருமை வரும். ஓ, அதெல்லாம் பாதுகாத்து தூரமாக ஓட்டிகிட்டு தான் வீட்டுக்கு போய் தூங்குறோம். ஓ, இது என்ன அவரை சார்? இது பேர் இது வந்து அவரை வந்து 3 வகை இருக்குது. இப்போ வந்து ஹைப்ரிட் போடுவாங்க. விற்கிறதுன்னு சொல்லி பண்ணுவோம். அரவத்தவரை, குடி அவரை, கொடி அவரை, குடி அவரை, அரவத்தவரை, சண்டாமல்லி அவரை, சண்டாமல்லி. கேரட் வந்து அறுவடை வந்து 100 நாள் 120 நாள் நல்லா விளைச்சலாக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிறது என்னதுங்க? அது அவரை. அது அவரை. அவருக்கு அடுத்தது அவர், அது வந்து புருக்கோலி. புருக்கோலி. ஆ, புருக்கோலி. பீன்ஸ்
கிலோ ஆயிருக்குது. பீன்ஸ்லாம் வந்துருக்குதா? பீர் ஆயிடுச்சு, பீன்ஸ் ஆயிருக்குது. பீன்ஸ் இது எவ்வளோ நாள் போயிடும்? இது வந்து 60-70 நாள். 60-70 நாள். 60-70 நாள். இந்த கொடியில் இருக்குதுங்க? அதுதான் கொடியை வர, கொடியை வர. இதான் நாட்டவரன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நாட்டை வர பாரு, இதை ஆயிடுச்சு, ஆயிருக்குது பாரு, நல்லா இருக்குது பாரு. இன்னாண்டு வாங்க, உள்ளார் வாங்க. அப்படியே பிடிச்சிருக்குது பாரு, அதெல்லாம் பிடிச்சிருக்குது பாரு. அந்த இன்னொரு இந்த கற்பூரத்து இருக்கிறது இதெல்லாம் அவரை தான் இல்லையா? எல்லாம் வர அந்த கீழிருந்து அப்படி டபுள் பீன்ஸ். டபுள் பீன்ஸு, டபுள் பீன்ஸு நம்ம இதில் எல்லா வரேன்னு சொல்லுவோம். எல்லா வரேன் பீன்ஸை வர. இது என்ன செடிங்க? இது இது வந்து பீட்ரூட்டு. பீட்ரூட்டு, பீட்ரூட்டு போட்டு 30-40 நாள் ஆயிருக்கும். அறுவடை வந்து 100 நாள். நின்று இந்த ஊருன்றது ஒரு 600-700 வருஷம் ஆகுது. 600-700 வருஷம் மேலே தான் இருக்கும். மேலே தான் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது 600-700 வருஷம். முன்னோர்கள் கேட்டிருந்தா நம்ம கேட்க வழி இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து முன்னோர்கள் சொன்னது 600-700 வருஷம் மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போங்க. தண்டுக்கீரை. தண்டுக்கீரை, தண்டுக்கீரை அதுவா? இல்லை முள்ளங்கி மேலே இல்லை. இல்லை தண்டுக்கீரைனா இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்களா சார்? கம்மி தான் போட்டிருக்காங்கண்ணே, சாப்பிட்றதுக்கு தான். ஓ, நம்ம நம்ம யூஸுக்கு தான். தண்டு தண்டுக்கீரை அதோ பாரு, அந்த கீரை ஆயிருக்குது பாரு. அதாவது கீரை ஆயிருக்குது பாரு. பீன்ஸு ஆயிருக்குது பாருங்க, பெரிய டபுள் பீன்ஸ் ஆயிருக்குது. பீன்ஸ் இல்லை, ஆ டபுள் பீன்ஸ் ஆயிருக்குது. இது என்ன காய் சார்? இது வந்து நம்மளுக்கு கும்பாக்கேன்னு சொல்லுவாங்க, தமிழில் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. ஓ, நம்ம மலைக்காய். மலைக்காய் சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நீர் சத்து நல்லா இருக்கும். அது வந்து நாட்டுப்பட்டாணி. நாட்டுப்பட்டாணி. ம், இந்த சிவப்பு பூ இருக்க தண்டுக்கீரை. ஆ, இது தண்டுக்கீரை. தண்டுக்கீரை அது ஒரு வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி. இது கரெக்ட், கரெக்ட். கொஞ்சம் விளைச்சல் இது கம்மி தான். கம்மி தான், நீட்டமாக இருக்கும். மழை இல்லாமல் பத்து 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 பத்து. ராஜா பார்த்து, விளைச்சல் கொஞ்சம் கம்மி தான்ல? ஆ, விளைச்சல் கம்மி தான். மழை இல்லை. ம், மழை இல்லாமல் விளைச்சல் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ தான் மழை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.